Hi friends, welcome. நீங்க குழந்தைகள் சம்பந்தமான वीडियोस உருவாக்கி எப்படி நீங்க YouTubeல அப்லோட் பண்ணலாம்ன்ற वीडियोस நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ இந்த மெத்தட்ல முக்கியமான மெத்தட் எதுன்னு பார்த்தோம்னா green screen-ஐ யூஸ் பண்ணி நீங்க பேய்கள் சம்பந்தமான கதையை நீங்க உருவாக்கி YouTubeல அப்லோட் பண்ணலாம்ன்ற மெத்தட் நான் சொல்லிருக்கேன். இந்த மெத்தட் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு friends. இத தவிர்த்து நிறைய மெத்தட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். friends, இப்போ நீங்க குழந்தைகள் சம்பந்தமான वीडियोस போட போறேன் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி கண்டென்ட்ல போடுவீன்னு பார்த்தோம்னா நார்மலா வில்லேஜ் பேஸ்ல இருக்கிற இந்த वीडियोस நீங்க மேக் பண்ணி போடலாம். அப்படி இல்லனா நீங்க பார்த்தனா ஹாரர் சம்பந்தமா இருக்கிற वीडियोस நீங்க மேக் பண்ணி போடலாம். இந்த ஹாரர் சம்பந்தமான वीडियोस எப்படி மேக் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அந்த வீடியோஸ்ோட லிங்க் நான் கீழ கொடுத்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும் எப்படி நம்ம green screen-ஐ பயன்படுத்தி நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி நீங்க ஒரு வீடியோஸ் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நார்மல் பேஸ்டர் வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். அப்படி இல்லனா நம்ம பேய்கள் சம்பந்தமான வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். இத தவிர வேற என்ன கண்டென்ட் எதனா இருக்கா ப்ரோ? நியூவா எதனா இருக்கான்னு கேட்டிங்கனா friends, நான் ஒரு சேனல் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அது என்ன சேனல்? அந்த சேனல்ல என்ன மாதிரி அவங்க கண்டென்ட் அப்லோட் பண்றாங்க? இந்த கண்டென்ட்ல இவங்க எவ்வளவு ரெவென்யூ earn பண்றாங்க? இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எப்படி மேக் பண்ணி YouTubeல அப்லோட் பண்ணலாம் அந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே friends, இப்போ நம்ம பார்க்க போற சேனல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கேரி டீச்சர் ஃபேமிலி தான். இந்த சேனல்ல friends இவங்க என்ன கான்செப்ட்ல அடிப்படையில் இவங்க வீடியோஸ் மேக் பண்ணி போறாங்கனா கேம் சம்பந்தமா போடுறாங்க. அதுவும் எந்த மாதிரி கேம் சம்பந்தமா போறான்னு பார்த்தோம்னா ஸ்கேரி சம்பந்தமா போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா இருக்க வீடியோஸ் போடுவோம். அப்படி இல்லை பேய்கள் சம்பந்தமான வீடியோஸ் மேக் பண்ணி போடுவோம். அப்படி இல்லைன்னா கேம் சம்பந்தமான வீடியோஸ் மேக் பண்ணி போடுவோம். பட் இவங்க என்ன பண்றாங்க, இந்த பேய்கள் சம்பந்தமா இருக்கிறதையும் இந்த கேமையும் கலந்து இந்த ஸ்கேரி கேமா இவங்க மேக் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி இவங்க கம்பைன் பண்ணி இந்த காம்போல வீடியோஸ் போடுறதால இவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 50 லட்சம் கிட்ட இவங்க வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஜஸ்ட் 223 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து பாருங்க, இந்த சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இது எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பரான கண்டென்ட்ல இவங்க மேக் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ நாமளும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இந்த மாதிரி காம்போ அடிப்படையில் வீடியோஸ் மேக் பண்ணி போடணும். இதை தவிர வேற எதனா காம்போ இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லா இருந்தால் நானும் அடுத்த ஒரு வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். இவங்க யூஸ் பண்ணிக்கிற தம்ப்நெயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த தம்ப்நெயிலில் பார்த்தோம்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணி உள்ள போகிற மாதிரி தான் இவங்க வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேனலில் வீடியோஸ்க்குள்ள போயிடலாம். இதில் மோஸ்ட் பாப்புலராக எந்த வீடியோஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு கேம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேம் அடிப்படையில் இவங்க ஒரு வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், 110 மில்லியன் கிட்ட இங்கே வியூஸ் போயிருக்கு. 1 இயர் பிஃபோர் போட்ட வீடியோஸ் தான் இது. அதுக்கு முன்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ 90 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. அடுத்து 3 இயர் பிஃபோர், அடுத்து 2 இயர் பிஃபோர் தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே 50 மில்லியன் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான வீடியோஸ் வியூஸ் போயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வேணால் ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சேனல் எப்போ உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பாருங்க 2020 உருவாக்கி இருக்காங்க. இவங்க அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா $5.1K இவங்க சம்பாதிக்கிறாங்க. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொடுத்துற வேல்யூ பார்த்தோம்னா அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. இவங்க ஆவரேஜ் அடிப்படையில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பட் இதில் நம்ம மினிமமாக இருக்கிறத நம்ம கால்குலேஷன் எடுத்துவோம். இதை விட அவங்க அதிகமாக கூட சம்பாதிப்பாங்க. பட் மினிமமாக இருக்கிறத நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னைய டேட்டுக்கு $5,000 எவ்வளோ வரும்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், 4 லட்சம் கிட்ட வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இவங்க எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கேரி சம்பந்தமாக வீடியோஸ் போடுறது தனி, கேம் சம்பந்தமாக வீடியோஸ் போடுறது தனி. பட் இதுமே ரெண்டுமே கம்பைன் பண்ணி காம்போவாக போடுறது, அதுக்கும் தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம தம்ப்நெயிலில் மேக் பண்ணி போட்டோம்னா ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கான வியூஸ் வருவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எப்படி ப்ரோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் கிரீன் ஸ்க்ரீனை பயன்படுத்தி நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸோ இந்த கிரீன் ஸ்க்ரீனை பயன்படுத்தி எப்படி நீங்கள் பேய்கள் கதையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடியோஸ் போட்டிருந்தாலும் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதிலே நிறைய கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மோதன் பார்த்தோம்னா 20 கேரக்டர் மேலே இருக்கும். இந்த 20 கேரக்டரில் பார்த்தோம்னா எதனா ஒரு கேரக்டர் நீங்கள் மெயினாக வச்சு நீங்கள் அதுக்கான வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சேனலில் பார்த்தோம்னா அந்த டீச்சர்ன்ற கேரக்டர் மட்டும் மெயினாக வச்சுக்கின்னு ஸ்டூடெண்ட்டையும் ஃபேமிலியும் வச்சு ஒரு கேம் பண்ணி நடத்துகிறாங்க. இதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 20 கேரக்டரில் எதனா ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும். அதை மட்டுமே சேனல் நம்ம வச்சு நீங்கள் ஒரு பில்ட் பண்ணி கொண்டு போகலாம். அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவையான அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்கேரி டீச்சர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே பார்த்தோம்னா கீழே நிறைய ஆப்ஸ் வரும். இந்த ஆப்ஸில் பார்த்தோம்னா எதனா ஒரு ஆப்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதை கொண்டு போயிட்டு நீங்கள் கைன்மாஸ்டர் வச்சு எடிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா கைன்மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவே நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா ஃப்ளிமோரா யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் அடோப் ப்ரோ தான் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதை கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் பண்ணுறவங்க மோஸ்ட்லி நீங்கள் கைன்மாஸ்டர்லேயே பண்ணிக்கிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அந்த ஆப்பை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும், அதை எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை கொண்டு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கைன்மாஸ்டர் வச்சு நீங்கள் எடிட் பண்ணணும், அந்த எடிட் பண்ணதுக்கான சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் எங்கே கொடுக்கணும், அதுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் எங்கே கொடுக்கணும், நீங்கள் எதனா டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா எப்படி நீங்கள் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் கொடுக்கலான்ற ஆப்ஷன் எல்லாமே நம்ம அந்த வீடியோ தெளிவாக போட்டிருப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், சப்வே சர்ஃபேஸ்ன்ற ஒரு ஆப்பை ப்ளே பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிளுக்கான வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் செகண்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வீடியோஸ் பார்த்தோம்னா அந்த ஹாரர் பேய் கதைக்கு சம்பந்தமான வீடியோஸ் கொடுத்துருப்பேன். செகண்ட் லிங்க் பார்த்தோம்னா செகண்ட் மெத்தடுக்கான வீடியோஸ் கொடுத்துருப்பேன்.
இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடையும் பண்ணலாம் செகண்ட் மெத்தடையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எதனா பெஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக வேறு எதனா சேனல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தடில் போட்டோம்னா வியூஸ் கிடைக்குமா, அந்த கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதையும் ஒரு வீடியோ சமெக் பண்ணி போடலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தம்ப்நெயிலை எப்படி நீங்கள் குவாலிட்டியாக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் மூலியமாகவும் கம்ப்யூட்டர் மூலியமாகவும் சொல்லியிருந்தோம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணதாலும் சரி, இல்லை நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணதாலும் சரி, ரெண்டு மெத்தடையும் சேர்த்து நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறக்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஒரு ஹை குவாலிட்டியில் தம்ப்நெயில் உருவாக்கி நீங்கள் உள்ள அப்லோட் பண்ணிக்கங்க. உங்கள் காம்பிடேட்டரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க எந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரியே கொஞ்சம் டிஃபர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த தம்ப்நெயில் நீங்கள் யூனிக்காக நீங்கள் உருவாக்கிக்கங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம், ப்ரோ இதனால் நம்மளுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா, ரீயூஸ் ஒரு பிரச்சனை வருமான்ற மாதிரி கேட்பீங்க. இப்போ காப்பிரைட் இஷ்யூஸ் வருமானு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஃப்ரெண்டாக நீங்கள் வீடியோ சமிக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. இதுவே நீங்கள் சேமாக இருக்கிற ஆப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த ஆப்பில் போய்ட்டு எதனா யூனிக்காக பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்டான வீடியோஸாக மாறிடும். இதுவே ஒரு ஆப்பில் பார்த்தோம்னா ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் தான் ரிட்டர்ன் சுற்றி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்பில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வரது வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சில ஆப்பில் பார்த்தோம்னா அஃபிஷியலாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் வந்து நம்மளுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆப்லாம் தவிர்த்து மீதி இருக்கிற ஆப்பை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கேரி டீச்சர்லேயே பார்த்தோம்னா ரெண்டு மூணு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து ரீயூஸ் ஒரு பிரச்சனை ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண மெட்டீரியல் நம்ம திருப்பி திருப்பி நம்ம யூடியூப்ல யூஸ் பண்ணும்போது அது ரீயூஸ் ஒரு பிரச்சனையாக வந்துடும். இந்த ரீயூஸ் ஒரு பிரச்சனை எப்படி நம்ம தவிர்க்கலாம்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து தமிழ் மக்களை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தமிழ்லேயே நீங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்நேஷனல் கண்டென்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாய்ஸ் ஓவர் நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பயன்படுத்தி நீங்கள் காப்பிரைட் மெட்டீரியல்லேருந்து தப்பிச்சிடலாம், ரீயூஸ் பிரச்சனைலேருந்து தப்பிச்சிடலாம். இதை தவிர உங்களுக்கு வேறு எதனா பிரச்சனை வரும் நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனும் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்டர் சம்பந்தமான கேட்டகரியில் இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதனா என்ன கேட்க நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றவங்க நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.